என் அன்பு குழந்தையே, ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை உன்னை விட்டு நான் விலக முடியும்? எப்படி அவ்வாறு நீ நினைக்கலாம்? உன் மனதை வலுப்படுத்தவே நான் உன்னுடன் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. அப்படி அல்ல, எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள், இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெறச் செய்வேன். இப்பொழுது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கின்றாய். இதை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட மிகப்பெரியது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஏற்படும் ஆனந்தம் வார்த்தைகளால் உணர வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை தயவுசெய்து விட்டுவிடும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என எல்லாரிடமும் உண்டு. அதை திருத்த நீ முயற்சி செய்வாய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் இருக்கிறேன், என் ஆசியும் அருளும் என்றும் உனக்கு உண்டு. நீ நன்றாக நலமுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் என்றும் ஆசியுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.